ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் வந்துட்டு சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன். இப்போ பண்ணியிருக்க இந்த மேக்கப் லுக் தான், ரொம்ப பேசிக்கான ஒரு மேக்கப் தான் வந்து நான் போட்டு காமிச்சிருக்கேன். மேக்கப்பில் ப்ரோவோ, மேக்கப் பற்றின நாலேஜ் அதிகமாகவோ அந்த மாதிரிலாம் எனக்கு கிடையாது. சும்மா எனக்கு தேவையான சிம்பிளான மேக்கப் வந்து நான் போட்டுட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி இந்த மேக்கப் போட்டிருந்தேன் லாஸ்ட் வீடியோவில். நீங்கள் இன்னும் செக் பண்ணல அப்படின்னா கார்டில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. அண்டு இப்போ வந்துட்டு இந்த ஹேரை வந்து கொஞ்சம் இந்த சாரீக்கு ஒரு சில்க் சாரீ வேர் பண்ணி மேக்கப் போட்டிருக்கிறதுக்கு கொஞ்சம் செட் ஆகிற மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணிவிட்டு அப்படியே ஜுவல்ஸ் எல்லாம் பேர் பண்ணிவிட்டு கிளம்பிட வேண்டியதான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க, நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பக்கத்தில் கண்டிப்பாக பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட பர்சனல் அப்டேட்ஸ், ஃபோட்டோஸ், வீடியோஸ் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் டிஸ்கிரிப்ஷன் இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது, அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு இதை தூக்கி வந்து இங்கே ஒரு கிளிப் போட்டுவிட்டு அப்படியே மேக்கப் பண்ணிகிட்டு இருந்தேன். மேக்கப் வந்து போட்டோடனே வெளியே போனாலும் ஒரு மாதிரி தான் இருக்கும். எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி மேக்கப் ப்ரோவாக இருக்கவங்க போட்டால் வந்து அது அவங்க கொஞ்சம் நல்லா கரெக்டாக பார்த்து செட் பண்ணி போட்டுருவாங்க. பட் வந்து நம்மளாம் வந்து லேர்னர்ஸில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ எக்ஸ்பர்ட் கிடையாது. ஸோ எனக்கு வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சுன்னா நல்லா கொஞ்சம் செட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அண்ட் அந்த நான் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு கிளாஸியாவோ இல்லை மேட்டோ இல்லை ஷிம்மரியோ எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணி போட்டனோ அதே மாதிரி ஒரு லுக் வந்து எனக்கு ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் கிடைக்கும். ஸோ அதனால் அண்டு இப்போ பாருங்கள், ஹேர் ஃபால் வந்து எனக்கு கொஞ்சம் கம்மியாயிருச்சு. நிறைய டிஐஒய் பேக்ஸ்லாம் கன்யூஸாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கனால சீரியஸாக டிஐஒய் பேக்ஸ்லாம் வந்து ஒர்க் ஆகுது. பட் வந்து ப்ராப்பரான கரெக்டான நம்ம பேக்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதை பற்றின ஷார்ட்ஸும் நான் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் வந்து இந்த வீகாவோட இந்த பேடட் ப்ரெஷ் தான் வந்து ஃபஸ்ட்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஹேர் ஃபால் ஓவராக இருக்கனால இதில் ஃபுல்லாக சிக்கிக்குது. இதை வந்து எடுக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமாயிருது. வீகாவில் இந்த மாதிரி ரவுண்ட் கோம்பு ஒன்று இருக்கும், அது யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இதே மாதிரி. பட் அதுவும் வந்து சேம் ப்ராப்ளம் தான். ஒரு கட்டத்துக்கு மேலே வந்துட்டு அதில் இருக்கிற அந்த ஹேர்லாம் வந்து ரிமூவ் பண்ணவே முடியறதில்ல. அதனால வந்துட்டு எகெயின் ஒரு நியூ ஒரு பர்டிகுலர் டைமுக்கு மேலே அதை யூஸ் பண்ண முடியறதில்ல. அதனால வந்து கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக, ஒரு 99 ருபீஸோ என்னமோ தான். பட் ரொம்ப சூப்பராக இருக்குது. சீப்பெல்லாம் வந்து செம்ம லைட் வெயிட்டாக இருந்தால் தான் தின் ஹேருக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு வந்து தின் ஹேர், ஸோ வந்து இந்த சீப் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக சூப்பராக இருக்குது. வீகாவோட தான். அண்ட் நல்லா ஸ்கேல்பில் வந்து சூப்பராக பதியுது, குத்தாமல் ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்குது. ஹேரை வந்து இப்போ ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணியாச்சு. அண்ட் இந்த சாரீ, பிளவுஸ், ஜுவல்லரி டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த வீடியோவோட அப்படியே போக போக ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். ஹேரை வந்து இப்போ ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணி சிக்கெல்லாம் எடுத்தாச்சு. அண்டு இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பவுன்சியாக நல்லா நீட்டாக தான் இருக்குது. ஒரு ஃபாஸ்ட்டான காற்றுல போகும்போதோ இல்லை கொஞ்சம் வேலை செஞ்சு ஸ்வெட் ஆகிடுச்சு அப்படின்னாலோ இந்த மாதிரி இருக்காது. அது வந்து நான் போட்டுட்டு போனது ஒரு மாதிரி, ஹாஃப் அன் ஹவர்லேயே வேறு மாதிரி ஆயிரும். ஸோ இதை கொஞ்சம் செட் பண்ணிட்டு போனால் அட்லீஸ்ட் ஒரு 3 ஹவர்ஸ் to 4 ஹவர்ஸ்னாவது ஒரே மாதிரி இருக்கும். அதனால் வந்துட்டு இன்னைக்கு லைட்டான ஸ்ட்ரைட்டனிங் தான் பண்ண போகிறோம். அதாவது மேலெல்லாம் பவுன்சியாக இருந்தாலும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த சைடு பாருங்களேன், ஸோ ரொம்ப சுருளாக ரொம்ப வால் மாதிரி இருக்குல்ல, அதை கரெக்ட் பண்ணுறதுக்காக லைட்டாக வந்துட்டு ஸ்ட்ரைட்னிங் பண்ணி இன்றைக்கி செட் பண்ணிடலாம். முன்னாடி வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்த மாதிரி இந்த அகாராவோட ஹேர் ஸ்ட்ரைட்னர் வந்து எனக்கு கொஞ்சம் ஹேண்டியாக ஈஸியாக பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல். அதில் வந்து மீடியம் ஹீட்டில் வச்சு பண்ணுறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு எக் மாஸ்க் போட்டு தான் நான் ஹேர் வாஷ் பண்ணேன். நான் எப்பயும் போல் ஹெர்பல் எசன்ஸ் ஷாம்பு தான் யூஸ் பண்ணியிருக்கேன், அப்படி நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன். அண்ட் கொஞ்சம் ஹேர் வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகாமல், இந்தளவுக்கு ட்ரை ஆகாமல் கொஞ்சம் வெட்டாக இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா இந்த சீரம் தான். இதுவும் கிட்டத்தட்ட 1.5 இயர்ஸ் மேலே இதை யூஸ் பண்ணிட்டுருக்கேன், ஃப்ரிஸ்பி கான். இது கொஞ்சம் ப்ரைஸ் அதிகம், பட் நிறைய நாள் நமக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ அதை கொஞ்சம் இடையில அப்ளை பண்ணிட்டேன், அதனால தான் கொஞ்சம் ஃப்ரிஸ் கண்ட்ரோலாக இப்போவே வந்து ஓரளவுக்கு நீட்டான லுக் வந்து இது தந்திருக்கு. ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அந்த லிவியானோட இல்லாமல் யாரும் வந்துட்டு ஸ்ட்ரைட்னிங் பண்ணாதீங்க. நான் வந்து முன்னாடி நிறைய அனுபவிச்சிருக்கேன் இந்த விஷயத்தில். இந்த சீரமுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேல்ப்பில் படாமல் பார்த்துக்கிறது தான் நல்லது. ஸ்கேல்ப்பில் பட்டாலும் எனக்கு ஹேர் ஃபால் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலு ஆகும் கண்டிப்பாக. அந்த ஆல்ரெடி மேக்கப்லாம் போட்டனால இதை கொஞ்சம் பார்த்து பதுசாக அடிச்சுக்கணும், இல்லைனா வந்து நம்மளோட மேக்கப்லாம் லாஸ் ஆகிடும். ஹீட் ஆகிடுச்சு, ஸ்ட்ரைட்னிங் பண்ணிடலாம். ஸோ ஆல்ரெடி வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு, அதனால் நம்ம நல்லா லோவில் வச்சு பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு இப்படி வச்சோடனே பொசுங்கிற மாதிரி சவுண்டு கிடைச்சா பயந்துட்டேன். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி எனக்கு வந்து இந்த குச்சி குச்சியாக ஃபுல் ஸ்ட்ரைட்னிங் ஃபுல் ஸ்மூத்னிங் அந்த மாதிரி நான் வந்து இப்போ ஸ்ட்ரைட்னிங் பண்ணல. ஜஸ்ட்டு எனக்கு கொஞ்சம் அந்த கீழே வந்து அந்த கேர்லியாக இல்லாமல் மேலெலாம் வந்து ரொம்ப ஃப்ரிஸ்ஸாக இல்லாமல் ஒரு 3 to 4 ஹவர்ஸ் வரைக்கும் எனக்கு இன்றைக்கி ஹேர் ஸ்டைல் வந்து மாறாமல் இருக்கணும். அந்த மாதிரி பண்ணிட்டுருக்கேன், ஸ்கேல்பில் ஒட்டாமல் பண்ணிக்கலாம். ஸோ இதோட டீட்டெயில் வீடியோ வேணும்னா நான் வந்து கார்டில் லிங்க் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள்.
அண்ட் இந்த அவுட்ஃபிட்டில் ஆல்ரெடி ஒரு மேக்கப் வீடியோவும் ஷார்ட்ஸும் ஷேர் பண்ணியிருந்தேன். அதில் வந்து சாரீ ப்ளவுஸ்க்கு நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்தது, ரொம்ப நன்றி. சாரீ வந்து ஏதோ ஒரு ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ண பியூர் சில்க் சாரீ, ப்ளவுஸ் வந்து என்னோடய சிஸ்டர் ஒர்க் பண்ண ப்ளவுஸு, ஆரி ஒர்க் ப்ளவுஸ். ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க் ப்ளவுஸ் கலெக்ஷன்லாம் நிறையா ஷேர் பண்ணியிருக்கேன். நான் அமேசான்லேருந்து வாங்கி கூட நிறைய ப்ளவுஸ் கலெக்ஷன் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். பட் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஃபிட் வந்து ஃபீல் பண்ண முடியும் ரெடிமேட் ப்ளவுஸ்க்கும் ஸ்டிச் பண்ணதுக்கும். ஸோ அவ்வளோதான், இவ்வளோதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து இந்த லெவல் தான். இப்போவே வந்து இந்த சைடுக்கும் இந்த சைடுக்கும் உங்களுக்கு வந்து நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். உங்களுக்கு தோணலாம் முடியே இல்லைன்றீங்க, அப்புறம் ஏன் இவ்வளோ ஹேர் ஸ்ட்ரைட்னர் போட்டு முடிய வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு நினைக்கலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ ஒரு ஃபங்க்ஷன் போகிறேன், கொஞ்சம் நல்லா போகணும். இந்த ப்ளவுஸ் ஒர்க் பண்ணால் என்னோடய சிஸ்டரோட இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன், முடிஞ்சால் ஸ்க்ரீன்லேயும் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த சாரீ ப்ளவுஸோட நிறையா போஸ்ட் எல்லாம் வந்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், ஸோ இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் ஷார்ட்ஸ்லேயும் ஷேர் பண்ணிக்கோங்க. தின் ஹேர் அப்படின்றதுனால மட்டும்தான் இவ்வளோ ஈஸியாக வந்து ஸ்ட்ரைட்டனிங் பண்ண முடியுது. இன்னும் உங்களுக்கு நல்லா டென்சிட்டி அதிகமாக இருந்ததா இந்த மாதிரி கிளிப் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணுறதுக்கு கன்ஃபார்ம் கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் வர்த்தாக இருக்கும் ஃபைனலி பார்க்கும்போது. இவ்வளோதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவு கரெக்டாக அந்த அளவுக்கு பண்ணிட்டேன். ஓகே ஓகே, ஐ எம் சோ சாட்டிஸ்ஃபைட். நான் வந்து எதை சேஞ்ச் பண்ணாலும் என்னோடய ஹேர் ஸ்டைலை வந்து சேஞ்ச் பண்ணதே இல்லை, அண்ட் என்னோடய ஹேர்க்கு இதுதான் செட் ஆகும் அப்படின்னு என்னோடய மைண்ட் செட் ஆகிடுச்சு. ஸோ என்னோட சிம்பிளான இந்த ஹேர் ஸ்டைல் தான், சும்மா ஜஸ்ட்டு சென்டரில் ஒரு கிளிப் அவ்வளோதான். இருந்தால் வந்துட்டு இந்த சென்டரில் அந்த கிளிப்பு கீழே வச்சுப்பேன், அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து ஜுவல்ஸ் போட்டுடலாம். இந்த ஜுவல்ஸ் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் ஏதோ ஷார்ட்ஸில் ஏதோ ஷேர் பண்ணியிருக்கேன், மாடர்ன் ஃபேஷன் ஸ்டோர்ஸ்லேருந்து நமக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு ரெண்டு செட் ஆஃப் ஜுவல்லு. ஸோ அதில் தான் வந்து இன்றைக்கி என்ன பேர் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துட்ருக்கேன். இது வந்து நல்லா யூ டைப், எனக்கு யூ டைப்பும் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் ப்ரைஸும் செம்ம அஃபோர்டபுளாக தான் இருக்குது, நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போலாம் வந்து ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் வந்துட்டு இமிடேஷன் ஜுவல்லரி போடுறதே வந்து ட்ரெண்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த வி பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும் அண்ட் கிராண்டாக இருக்க மாதிரி இருக்குது, பட் எனக்கு அதோட வந்துட்டு இந்த யூ மேலே ரொம்ப இது இருக்கும். அண்ட் இது வந்து நல்லா யூ டைப்பு, நல்லா கிராண்டாக சூப்பராக இருக்குது. இது கூட வந்து இந்த இடத்துல லைட்டாக சோக்கர் மாதிரி, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டபுள் சின் இருக்குது அண்டு நெக்கும் வந்து இந்த மாதிரி லைன்ஸ் இருக்கும், சோக்கர் மாதிரி கொஞ்சம் மேட்ச் பண்ணோன்னா நல்லாயிருக்கும். பார்ப்போம். இன்றைக்கி ஒரு சைடு மாடல் இருக்குது, ஸோ ஜிம்கி கூட வந்து அதையும் நான் ஷேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபைனல் லுக் காமிக்கிறேன். அண்ட் இந்த ஜுவல் எல்லாமே ரொம்ப சூப்பர் குவாலிட்டியாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி மேட் ஃபினிஷிங்க்கு தான் வந்து மாடல் ஷேர் ஆகும்னு நினைக்கிறேன், செட் ஆகும்னு நினைக்கிறேன். லேடி ஸ்டோன் செட்டுக்கு ஆகுமா என்னன்னு தெரியல, வச்சு பார்ப்போம் எது நல்லாயிருக்கும். அதை போட்டுட்டு சின்ன ஜிம்கியை போட்டுக்கலாம், நம்ம காது வேறு பத்தாது, இவ்வளோ பெரிய ஜிம்கிக்கெலாம் நம்ம காதுலேயும் இடம் இருக்காது. பட் போட்டால் இதுவுமே க்யூட்டாக அழகாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன், க்யூட்டாக இல்லை வாய்த்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து அணிகலன் பேஜில் இருக்குது இந்த ஜுவல்லரி, இதுவும் நல்லாயிருக்கும். இது வந்து மேட்ச் ஆகுதான்னு வச்சு பார்ப்போம். ஓகே ஓகே, இதெல்லாம் நான் போட்டுட்டு இப்போ உங்களை மீட் பண்ணுறேன். வந்துட்டு ஹிப் பெல்ட் போடலான்ற ஒரு ஐடியா இருந்தது, அதுக்கப்புறம் இதுவே ரொம்ப ஹெவியாக இருக்கனால வேணாம் டிசைட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏர்னச்சி இருக்கனால நான் ஒரு க்யூட்டாக இருக்கடிங்க, ஏய் வயர் இருக்குங்கிற குங்குமம் லைட்டை வச்சுட்டோம். மோஸ்ட்லி சந்தனம் தான் வைப்பேன், இப்போ சந்தனப்பட்டு அப்படி கிளம்ப வேண்டியதான். இவ்வளோதான், இதான் என்னோடய ஃபைனல் லுக். ஒரு வழியாக மாடல் வந்து போட்டாச்சு, ஜுவல்லரி போட்டாச்சு. ஸோ இந்த ஜுவல்லரியோட பேஜ் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அண்ட் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராடக்ட் லிங்க்ஸும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அண்ட் இதில் ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாடி லோஷன் வந்துட்டு எல்லாம் எடுத்து வச்சு ரெடியாக தான் உட்காந்துருக்கேன். இந்த பாடி லோஷனை வந்துட்டு கையிலையும் ஃபுட்லேயும் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் பேங்கிள்ஸ் போட்டோன்னா கொஞ்சம் ட்ரை ஆகும், ஒரு மாதிரி ஸ்மூத்தாக நீட்டாக இருக்கும் பார்க்குறக்கு, ஷைனிங்காக. ஸோ அவ்வளோதான், நெயில் பாலிஷ் மறந்துருந்தேன், இப்போ தான் உட்காந்து நெயில் பாலிஷ் வச்சுருக்கேன், இன்னும் ட்ரை ஆகலை. அண்ட் ஜூஸ் காஸ்மெட்டிக்ஸ் இதுலேருந்து வாங்கியிருந்தேன், நெயில் பாலிஷ் ரொம்ப நாள் ஆகுதுங்க, இன்னும் எதுவுமே அது அப்படியே இருக்குது. ஸோ ஓவரால் என்னோடய லுக் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் வீடியோவில் மீட் பண்ணுறேன், பாய் பாய்.